சொல்லிட்டு பேச வேலை கேட்கலன்னா கேட்கல. என்ன பேசுற, என்ன மரியாதை பேசுறீங்க, என்ன மரியாதை பேசுறீங்க, பேசவில்லை என்றா பேசவில்லை என்றாங்க. ஏய் மண்டையில ஓட செஞ்சு மேராஜ் ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. என்னையா இது புட்டாக்கா மனச கடிச்சு வச்சிருவாப்ல போல இருக்க. எப்ப பத்திரிகையாளர்களா கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ஒரு காட்டாண்ட சிக்கிச்சு நாடுனா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும். அவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு ஆட்டி தோலை பிரிச்சு அண்ணா. ஒண்ணும் இல்லண்ணே, இது சரி பண்ணி போடலாம். லூசானா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். ஒரு நாலு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நடுவாக்குல அறிஞ்சு நல்லா நடுமண்டையில புளிஞ்சு விட்டு நறுக்கு 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 நறுக்குன்னு தேக்க விட்டேன்னு வச்சுங்களேன். அந்த சுத்தின பத்து பேர் வெட்டியாதான் சுத்திட்டு இருக்காங்க. அல்ல கை உங்க பின்னாடி அவங்கள விட்டு தேக்க விடுங்க. நல்லா தேய்ச்சோம்னாக்கா வாரம் ஒரு முறை அது மாதிரி செஞ்சீங்கனாக்கா இது குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு அதனால எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நகர்வீங்க. அப்புறம் அது முத்தி போய் அது அப்புறம் நாளவில் உங்க கூட இருக்கிற அல்ல கைகளையே நீங்க கடிச்சு வைக்கிற நிலைமைக்கு நீங்க மாறிடுவீங்க. அம்புட்ட ஆசை டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பத்திரிகையாளர்களா நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இல்ல இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க சும்மா காமெடிக்காக ஃபன்னுக்காக இல்ல கிண்டல் கேளிக்காக சொல்றாங்க, சீரியஸாவே சொல்றேன். நீங்க முன்னத்துல இருந்து அண்ணனை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். நான் அண்ணன் அப்படியே நெருங்கி கிட்டத்துல ஃபாலோ பண்ணுவேன். நானு வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும் நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அண்ணனை காலி பண்ணதுல எனக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குது. காட்டிட்டான்டா அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. அண்ணனை காலி பண்ணதுல எனக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குது. சரி இப்ப அண்ணனை வளர்த்து விட்டதுல எனக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு அண்ணன் கேட்டு பாருங்க. நீங்க மரியாதையே இல்லாமல் நீ வா போ அவனே இவனே இப்படி தான் அண்ணன் பேசுவாப்பில். இதுதான் முத்தி போய் இப்போ எப்படி வந்திருக்குனாக்கா மண்டையில் உடச்சிங்க, அடித்து மண்டையை உடச்சி போடுவேன் புலந்து போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி முத்தி போய். அதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏழு ஏழு நாள் மட்டும் நீங்கள் வந்து அண்ணன் வாய் பக்கத்தில் கொண்டு போகாமல் இருங்க. எது மைக்கை ஏழு நாள் விட்டு எட்டாம் நாள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெஸ்லாம் சந்திக்காமல் மைக்க கொண்டு போய் வாய்ப்பு பத்தில இருந்தாலும் ஏழு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க. எட்டாம் நாள் திறந்து ஜன்னல் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனோட தனி ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கலாம். அதிபராக வாழ்ந்து கொண்டிருப்பாருங்க அவரு. இதுக்கு பேருங்க தமிழ் தேசிய கோமோஃபியா அப்படின்னு ஒரு நோய். இது வேற ஒன்றும் இல்லை, ஈஸியாக குணப்படுத்திடலாம். இது ரொம்ப புதுசாக இருக்கு. உட்காந்து ஆனால் பார்க்கறது ஹியூமன்ஸ் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் பிஹேவியர் வந்து அப்நார்மலாக இருக்கும். ஒரு ஹியூமன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபைனல் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ பிஹேவியர்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தவங்க தான் அண்ணன் வந்து சரி ஒரு மாதிரி முத்துது. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு ஒன்று சொல்லி அனுப்புறா ஆனவன நானே தேடி வரப்போங்கிறதுக்கு அப்புறம் தான் அண்ணன் இடையில வந்து ஒரு பத்து மணி நேரம் அப்சென்ட் ஆனார். அப்புறம் எஸ்கேப் ஆகி அங்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரி ஓகே ஐ எம் நார்மல் அப்படின்னு அப்புறம் அங்கேயும் சொல்லிட்டாங்க. ஓகேங்க நீ நார்மல் ஆகிட்டீங்க, நீ வந்து ஹியூமன் ஆகிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யார் பார்த்தாலும் கடிச்சு வைக்கின்ற போது உங்களுக்கு தோணாது. இவர் வந்து இப்போ டோட்டலி ஆல் ரைட். நீ ஒன்றும் கவலைப்படாத வீரா, யார் என்ன ஒன்று சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாத. அவர் வந்து மனித ஒரு மனிதா நம்ம வாழ விட்டுலாம், நம்ம தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம். நம்ம இடையில அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அண்ணாமலே அட்மிட் பண்ணவங்க.
நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுனா அந்த உடம்புல, அப்படி ஒரு அடிடாது. அப்புறம் அண்ணனா திரும்ப இப்ப வந்து மறுபடியும் வண்டியில வளன்ற ஏறி உட்காந்துக்கிட்டு, தவளை மட்டும் இல்லண்ண ஆமையும் தன் வாயால் கெடும். புதுசா இருக்கு அண்ணன் யூடியூபர் தானே, அதனால வந்து ஒரு சக யூடியூபர் அப்படிங்கிற முறையில நாங்க வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அண்ணனுக்கு இந்த வைத்திய செலவு அவங்களுடைய செலவா ஏத்துக்கணும், அரசனுடைய செலவா அதை ஏத்துக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய என்டர்டெயினர் தெரியுமா அவரு, அண்ணன் எத்தனை யூடியூபர்ஸுடைய வாழ்க்கையை அவர் வாழ வச்சிருக்காரு தெரியுமா, எத்தனை யூடியூபர்ஸுடைய வாழ்க்கையில வந்து அவரு அப்படி விளக்கு கொளுத்தி வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா. அதனால இத்தனை பேருடைய யூடியூபர்ஸுடைய வாழ்வாதாரம் அண்ணன் கையில் இருக்கு, அத்தனை பேரை வாழ வச்சிருக்கு, வாழும் தெய்வம் இங்க அவரு, அவர் ஒரு வாழும் தெய்வம். இப்ப அவருக்கு ஒண்ணு சரியில்லை, சரி ஏதோ கொஞ்சம் இப்படி பறந்து போச்சு, ஒரு மாதிரி முத்தி போச்சு அப்படின்னா விட்ட கைவிட்ட முடியுமா? ஒரு சக யூடியூபரா யோசிச்சு பாருங்க. நான் யோசிக்கிறேன் சக யூடியூபரா எங்க அண்ணன் டீல் பண்றேன். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? அதனால என்னக்கா இப்ப அரசு அந்த செலவை வந்து ஏத்துக்கிட்டு எங்க அண்ணன் வந்து சரி பண்ணி கொடுக்கணும், யூடியூபுடைய வாழ்க்கையில வந்து திரும்ப எங்க அண்ணன் விளக்கேத்து வைக்கிறதுக்கு அரசு வந்து இந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு நாங்க எங்களுடைய யூடியூபர் சங்கம் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம்ங்க. ஆக்ரோஷமா பத்திரிகையாளரை பார்த்து கண்டப்பான திட்டுறாரு, மிரட்டுறாரு. சொல்ல போனோம்னாக்கா ஒரு பெரிய அண்ணன் மனநிலையிலிருந்தே பேசுறது, நீ வா போ வாடா அவனே இவனே தோலான் துருத்தியான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம்னா மண்டையை உடச்சு விடுவான், பொழந்து விடுவான், எங்க நினைச்சிட்டு இருக்க நீ இப்படி வந்து ஒரு மிரட்டுற துணியிலேயே. அது என்ன அந்த மிரட்டுற துணி புரியலையே, பிறவியில வந்தது அதெல்லாம். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலைறீங்கடா அந்த ஊர்ல. அதனால இதற்கான செலவு அது இப்போ கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையா அல்லது ஏறுவாடு எங்கேயா இருந்தாலுங்க, இல்லை தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இல்லை வேறு எந்த மூலையில் எங்கே இருக்கோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த அரசே அந்த செலவை ஏற்றுக்கிட்டு அந்த மருத்துவ செலவு போயிட்டு வர செலவுலாம் ஏற்றுக்கிட்டு அது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை. எப்பா இந்த ஃபோட்டோவை ஏன் பண்ணி கொடுக்கல போட்ட? இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பண்ணுங்களா கெட்ட பண்ணுங்களா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இல்லை இல்லை அதாவது அதில் போட்டிருக்க மேட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க நம்ம இந்த எச்ராஜா அவர் சம்மந்தமான ஒரு மேட்ரு ஏற்கனவே நீதிமன்றம் சொன்னச்சு இல்லைங்களா, இவர் வந்து மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் அவருக்கு அப்படின்னு சொன்னச்சு பார்த்தீங்களா. இவனை விட்டுவிடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே அங்கிருப்பவனே உனக்கு தெரியுமா? அடே உன்னைத்தானடா. அடே ஐயா அரசனி முத்தா காப்பாத்திட்ட. அவனோட பேர் வேற பேஸ் வேறல்ல, அது எப்படி தெரியாமல் உள்ள கொண்டாந்து போடுவோம். நீ இதெல்லாம் ரொம்ப தவறடே, நீ ரொம்ப தவறு பண்ணிட்டு இருக்க நீ ஆமா சொல்லிவிட்டா. அப்புறம் ஓமண்டே அண்ணன் பழக்கம்